ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி ஸ்டே புக். அக்னி நட்சத்திரம் நடந்துட்டுருக்குங்க, அதை சமாளிக்கிறதுக்குரிய ஒரு குளிர்ச்சியான சேலட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெந்தய சேலட் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கால் கப் வெந்தயத்தை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ராத்திரி ஊற வைக்கலாங்க. மறுநாள் காலையில் ஊற வச்ச வெந்தயத்தில் இருக்கிற அதிகப்படியான தண்ணீரை நல்லா வடகட்டிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு 36 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாங்க. அப்படி இல்லைனா ஒரு மஸ்லின் துணியில் இந்த ஊற வச்ச வெந்தயத்தை லூஸாக கட்டி ஒரு 36 மணி நேரம் நம்ம முளை விடுறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாங்க. பார்த்தீங்களா, நல்லா முளை விட்டுருக்கு. இதுதாங்க சரியான நேரம் நம்ம சாலட் பண்ணுறதுக்கு. நம்ம சாலட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போங்க. ஒரு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கோங்க. 20-30 காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மாதுளம்பழம் கூட இது கூட சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையையும் 5 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான கட்டி தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சாலட் தயாராகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.